கடந்த 10 நாட்களில் திட்டமிட்ட இலக்கை விட கூடுதலாக 45,000 மின்சார பணிகள் செய்யப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். நெல்லை மண்டலத்திற்கு உட்பட்ட நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர் மாவட்டங்களில் மின்சார விநியோகம் மற்றும் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன், மனு தங்கராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஊராட்சி ஒன்றிய பகுதியில் இருளர் பழங்குடியின மக்கள் வசிக்கும் பகுதியில் நடைபெற்ற தடுப்பூசி செலுத்தும் பணிகளை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், மாநில அரசு அனைத்து தரப்பு மக்களின் தேவைகளையும் கேட்டறிந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் உதவியுடன் உடனுக்குடன் குறைகளை தீர்க்க நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். பழங்குடியின மக்களுக்கு அரிசி, காய்கறி மற்றும் மளிகைப் பொருட்கள் அடங்கிய நிவாரணப் பொருட்களையும் அமைச்சர் வழங்கினார். பள்ளி மாணவர்களுக்கு நாள்தோறும் சத்துணவு கிடைக்கும் வகையில் அம்மா உணவகங்கள் அல்லது சமுதாய சமையல் கூடங்கள் மூலம் உணவு வழங்குவது தொடர்பான திட்டத்தை தாக்கல் செய்யக்கோரிய மனுவிற்கு மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி, நீதிபதி செந்தில்குமார், ராமமூர்த்தி அடங்கிய அமர்வு கிராமப்புறங்களில் ஊராட்சிகள் தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து குழந்தைகளுக்கு சத்துணவு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டனர். மாநிலத்தில் அனைத்து பிரிவினருக்கும் சுகாதார வசதிகள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. கொரோனா சிகிச்சை மையங்களில் தரம் குறைந்த உணவுப் பொருட்கள் வழங்கப்படுவதாக கூறி தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி, நீதிபதி செந்தில்குமார், ராமமூர்த்தி அடங்கிய அமர்வு, வசதியானவர்களுக்கு மட்டுமே சிறந்த மருத்துவ வசதிகள் கிடைக்கும் என்ற நிலையில்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை இம்மாதம் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். போலந்து நாட்டில் இருந்து விமான பார்சலில் கடத்தி வரப்பட்ட உயிருள்ள சிலந்திகளை சென்னை விமான நிலைய சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த நபர் ஒருவருக்கு வந்த இந்த பார்சலில் 107 சிறு பிளாஸ்டிக் குப்பிகளில் இந்த சிலந்திகள் அடைக்கப்பட்டிருந்தன. இவற்றை அடையாளம் கண்ட வனத்துறை குற்றத்தடுப்பு புலனாய்வு அதிகாரிகள் இந்த சிலந்திகள் மத்திய மற்றும் தெற்கு அமெரிக்கா, மெக்சிகோ ஆகிய நாடுகளில் வாழும் டாரன்கிளாஸ் என்ற வகையைச் சேர்ந்த சிலந்திகள் என்று தெரிவித்தனர். இவற்றின் இறக்குமதி சட்டத்திற்கு புறம்பானது என்பதாலும் வெளிநாட்டு வர்த்தக உரிமம் மற்றும் இதர ஆவணங்கள் இல்லை என்பதாலும் எந்த நாட்டில் இருந்து இவை கொண்டு வரப்பட்டதோ அந்த நாட்டிற்கே திருப்பி அனுப்ப அதிகாரிகள் பரிந்துரைத்தனர். ஜம்மு காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தில் லஷ்கர் இ தொய்பா தீவிரவாத அமைப்பைச் சேர்ந்த 5 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். சம்பவம் நடந்த இடத்தில் தொடர்ந்து மற்ற தீவிரவாதிகளை உயிருடன் பிடிக்கும் முயற்சியில் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டுள்ளதாக காஷ்மீர் சரக காவல்துறை துணைத் தலைவர் விஜயகுமார் தெரிவித்துள்ளார். இந்த மோதலின் போது ராணுவத்தின் தரப்பில் வீரர் ஒருவர் உயிரிழந்ததாகவும் தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையில் மத்திய பாதுகாப்பு படையினரும் காஷ்மீர் மாநில காவல்துறையினரும் கூட்டாக ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்.